பிரபல மலையாள பின்னணி பாடகர் எடவா பஷீர் 1978 ஆண்டில் ரகுவம்சம் மலையாள படம் மூலம் பாடகராக அறிமுகமானார். பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடினார். திருவனந்தபுரத்தில் சங்கீதாலயா என்ற பெயரில் இசைக்குழுவை தொடங்கினார். திரைப்பட பாடல்களை பாட நிறைய வாய்ப்புகள் வந்தபோதிலும் அவர் ஏற்காமல் சங்கீதாலயா சார்பில் ஆர்கெஸ்ட்ரா நடத்துவதில் பெரும் ஆர்வம் காட்டினார். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கச்சேரிகள் நடத்தி பெரும் புகழ் பெற்றார். ஆலப்புழாவில் ப்ளூ டைமண்ட் இசைக்குழுவின் பொன் விழாவையொட்டி சிறப்பு கச்சேரி நடந்தது. எடவா பஷீர் பழைய பாடல்களை பாடினார். ஜெயசுதாஸ் பாடிய மனோஹேதம் என்ற பாடலை பாடி முடித்த பிறகு மேடையிலேயே மயங்கி சரிந்தார். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் இறந்தார். அவருக்கு வயது 78. மாரடைப்பு காரணமாக எடவா பஷீர் இறந்ததாக டாக்டர்கள் தெரிவித்தனர். முகமது ரஃபி, ஜெயசுதாஸ் பாடல்களை அதிக அளவில் பாடி பல லட்சம் ரசிகர்களை ஈர்த்த எடவா பஷீரின் மரணம் கேரள திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. முதல்வர் பினராயி விஜயன், எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷன் உள்ளிட்ட தலைவர்களும் பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனா்.